taste daily. Taste the daily. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கண்மணியை டிவோர்ஸ் வாங்க தூண்டிவிடுறதா இல்லை கண்மணிக்கு சாதகமாக பேசுறதா? இது பாருங்க கிருஷ்ணா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரெடிக்குலஸ். நீங்க இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வருண், இது முட்டாள்தனம் மட்டும் இல்லடா, கிறுக்குத்தனம், பைத்தியக்காரத்தனம். புத்தி உள்ள யாரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். ஒருத்தி திட்டம் போட்டு என் வாழ்க்கையில நுழைஞ்சு என் பொண்டாட்டிய கொலை பண்ணி என் வாழ்க்கையவே சிதறடிச்சிருக்கா. அவ பண்ணது தப்பு இல்ல, ஆனா அவளை என் வாழ்க்கைய விட்டு விலக்கி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணது தப்பா? மிஸ்டர் வருண், என்ன இவ்வளவு ஜோக்கா பேசுறீங்க? ரெண்டு பேரும் பொம்பளைங்கனோன மிரட்டி பேசி ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா? கண்மணி கொலை பண்ணான்னு சொல்றீங்களே, அப்படி ஒரு வார்த்தையை உங்களால எப்படி சொல்ல முடியுது? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒன்னு இருக்கா? அந்த முகத்தை பாருங்க, கொலை பண்ற முகமா அது. இந்த விஷயம் கூட தெரியாம நீங்க எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? நீ யாரா? ஐயோ கிருஷ்ணா, டேய் வருண், காய்கறி குடுக்க வந்தவன்தானே, இடத்த காலி பண்ண, எங்க குடும்ப விஷயத்தலாம் பத்தி பேசாத. டேய் வருண், கிருஷ்ணா வேண்டாம். கணேஷ், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஹலோ, நான் வெறும் காய்கறி போடுறவன் இல்ல, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் நான். அவங்க வீட்டுக்கு பல விதத்துல நான் உதவியா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அநியாயம் எங்க நடந்தாலும் நான் கேட்பேன். ஓஹோ, டேய் கல்யாண மேடையில இவ்வளவு சந்தேகப்பட்டு என் தலையில கட்டிட்டு போன வந்தானடா நீ? அன்னைக்கு இவ்வளவு அசிங்க அசிங்கமா நீ பேசின, இன்னைக்கு இப்ப உனக்கு புனிதமானவள் ஆயிட்டாளா? சொல்லு, முக்கியமானவள் ஆயிட்டாளா? அன்னைக்கு நான் தப்பாதான் நடந்தேன், நிறைய பேர் என்னை முட்டாளாக்கிட்டாங்க, நான் தப்பாதான் நடந்தேன். அதே மாதிரி தப்ப நீங்க செய்ய வேணாம் தான் நான் சொல்றேன். கண்மணி ரொம்ப நல்லவங்க. போட்டோம் கண்மணி நம்ம மேல சிம்பதி ஆகுறா, வருண் அம்மாவும் என் மேல இறக்கப்படுறாங்க. இந்த சிம்பத்திய ஜாஸ்தி பண்ணணும்னா வருண் கோபத்தை தூண்டணும். தூண்டிடுவோம். வருண், உங்க குடும்ப விஷயம்னா பொண்டாட்டிய வீட்டுல வச்சிருக்கணும். பொண்டாட்டிய வீட்டுல வச்சு வாழ துப்பு இல்ல, இங்க வந்து குடும்பம் குடும்பம் என்ன பமாத்து பண்றீங்களா? யாருக்கடா துப்பு இல்லைன்னு சொன்ன? ஒருத்தி கொலை பண்ணுவா, நம்பிக்கை துரோகம் பண்ணுவா, என் வாழ்க்கையவே நாசமாக்கவா அவளை என் வீட்டுல வச்சிருப்பனா? டேய் தெருவுல போற நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்லு. என்ன இது? கடவுளே, நீ நியாயம் இல்லாம நடந்தா நாலு பேரும் புத்தி சொல்லதான் செய்வாங்க. ஒரு பொண்ணோட கழுத்துல தாலிய கட்டுறதும் அந்த தாலிய கழட்ட சொல்றதும் சின்ன விஷயம் நினைச்சியா? மனசாட்சி உள்ளவங்க யாரும் தலையிட தான்டா செய்வாங்க. அப்ப நான் மட்டும் தான் மனசாட்சி இல்லாதவன், நியாயம் இல்லாதவன் என்னமா? மா, நான் இவளால என் பொண்டாட்டிய பறி கொடுத்தவன். இவ என் கல்யாண வாழ்க்கையில இருந்தா என் மனசாட்சியே என்ன சாகடிச்சிரும். அதனாலதான் சொல்றேன், இவள மரியாதையா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லுங்க.
கிருஷ்ணா. நீங்க இவ்வளவு தீவிரமா நம்புறீங்கல்ல, நான் கையெழுத்து போடுறேன். அப்ப வாச்சும் நீங்க நிம்மதியா இருங்க. கொடுங்க பெண்ணு. ஏய், ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம்னா உங்களுக்கு விளையாட்ட போச்சா? அவன் முட்டாள்தனமா டைவர்ஸ் கேக்குறதும், நீ கோபத்துல கையெழுத்து போட்டு தரேங்கிறதும் இதுக்கா ஊர் கூடி கல்யாணம் பண்ணும்? இதுக்கா அக்னி சாட்சியா தாலி கட்ட வச்சோம்? இந்த கல்யாணங்கிறது உன் கனவு மட்டும் இல்லடா, நீங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற எல்லாரோட கனவும். அத அவ்வளவு ஈஸியா கலைச்சிட முடியாது. இந்த பாரு வரும், இன்னொரு தடவை டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லி பேப்பரை தூக்கிட்டு வந்த நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. போ வெளியே, போ போடா, போடா. பூமி கொலைகேசல இவதான் கொலகாரின் முடிவாச்சுனா அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் பேப்பரை நீங்க கிழிச்சறிய முடியாதுல்ல? சரி, உண்மையை நிரூபிச்சுட்டு அப்புறம் டிவோர்ஸ் பேப்பரோட வர வர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.